அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இப்போ எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் போக்கிட்டு நம்ம வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகமாகணும், அதாவது பாசிட்டிவிட்டி வந்து அதிகமாகணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளை நம்ம செல்ஃப் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அதுதான் இதுக்கான ஒரே வழி. அதுக்கு என்னென்ன முறைகளை கையாளலாம் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம், கேட்டுக்குங்க, பின்பற்றி வாங்க. கட்டாயமாக வீட்டில் வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு அதிகரிக்கும். மாதம் ஒரு முறையாவது நீங்கள் மலை கோயிலுக்கு போயிடணும். மலைன்னா மலையில் வந்துட்டு எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக வந்துட்டு முருகன், சிவாலயம், பெருமாள் ஆலயம் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, அங்கே போய் இறைவனை வழிபட்டு விட்டு அங்கே தீர்த்தம் இருந்தது அப்படின்னா அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து வீடு முழுக்க வந்துட்டு தெளித்து விடுவது வீட்டில் நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தும், நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும். ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது. அதே போல் மாதம் ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அங்கு வழிபாடு செய்த பின் அங்கிருந்து ஒரு எலுமிச்சம் கனியை எடுத்து வந்து வீட்டில் வைத்திருப்பது வீட்டில் எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கத்தை குறைத்து நேர்மறை சக்திகளை அதிகப்படுத்தும். வாரத்தில் இரண்டு முறை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் வந்துட்டு சாம்பிராணி புகை வீட்டில் போடுறது மிகவும் உத்தமமான விஷயம். முடிஞ்சால் தசாங்கம் கொளுத்துங்க. அந்த வாசமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெருவவே தூக்கக்கூடிய அளவு இருக்கும். வீட்டில் வந்து வாசம் நிறைந்திருக்குன்னா மகாலட்சுமி வாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டில் அதிகமாக பூக்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. பூக்கள் அப்படிங்கிறது நீங்கள் சாமி படத்துக்கு போடுற பூக்களாக இருக்கலாம், அல்லது வீட்டில் பெண்களுக்கு வாசனை நிறைந்த பூக்களை வாங்கி தரலாம். குறிப்பாக மல்லிகை பூவன் புழக்கம் வந்துட்டு வீட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் அந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக காணப்படும். வீட்டில் எப்பவுமே மங்கள ஓசை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்துட்டு ஒழித்து கொண்டே இருக்கும். அதே மந்திரத்தை வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு ஒழிக்க செய்வதும் வீட்டில் நேர்மறை ஆற்றலை வந்துட்டு அதிகப்படுத்தும். இல்லை, என்னோட இஷ்ட தெய்வ பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா காலையில் எந்திரிச்சதுமே அந்த இஷ்ட தெய்வ பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம எந்திரிக்கிறோம் அப்படிங்கும் போது அன்னைக்கு முழுவதும் இல்லை, அந்த வீடே வந்துட்டு ஒரு எனர்ஜி சோர்ஸ் மாதிரி இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வீட்டில் எதிர்மறை ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சில மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிக்கும், துர்சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டை கழுவும் போதோ அல்லது துடைக்கும் போதோ நல்ல சுத்தமான நீரில் கல்லுப்பு ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டோ அல்லது ஊற்றியோ நல்லா கழுவி விட்டுடணும். ரொம்ப முக்கியமாக பண்ண விஷயம், எப்பெல்லாம் வீடு துடைக்கிறீங்களோ அப்போல்லாம் மாட்டோட கோமியம் கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க தெளித்து விடுங்கள், கண்டிப்பாக அதை வீட்டை சுத்திப்படுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம், காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். நேர்மறை ஆற்றல் வீட்டில் அதிகரிக்கணும் சரி, உங்களுக்கு அதிகரிக்கணும்னாலும் சரி, நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் கொஞ்ச நேரமாவது மூச்சு பயிற்சி செய்யுங்க. அது நம்ம உடலை வந்துட்டு சீராக்கக்கூடியது ஒரு விஷயம். அதன் பின்னர் அந்த நேரத்திலே வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்பவே உசித்தமான விஷயம். அதுவும் நெய் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது பெரிய மாற்றங்களை உங்கள் வீட்டில் உண்டு செய்யும். அதே போல் மாலையும் வழிபாடு செய்து விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துட வேண்டாம். நீங்கள் வீட்டில் கலர் கலராக எந்த அழகுக்காக பூச்செடி வளர்த்தாலும் கட்டாயமாக வளர்க்க வேண்டிய செடி அப்படின்னு பார்த்தோன்னா துளசி செடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் மல்லிகை பூச்செடியும் நம்ம வளர்க்கலாம். ரொம்ப குறிப்பாக துளசியை ஏன் சொல்கிறோன்னா துளசி செடி இருக்கிற இடத்துல எதிர்மறை சக்திகள் அண்டாது அப்படின்னே குறிப்பிடப்படுது. அப்போ வீட்டில் நேர்மறை சக்திகளை அதிகரிப்பதற்கு நம் துளசி செடி வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டோட வாசலில் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டு வாசலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்தோ அல்லது மயில் வாகனம் இதெல்லாம் மாதிரி நிறைய பாசிட்டிவ் சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அந்த சிம்பிள்ஸை வந்து வீட்டு வாசலில் வரைந்து வைப்பது வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இன்னும் சொல்லப்போனால் வீட்டுக்கு உள்ளே வந்துட்டு நீங்கள் சுவர்களில் வந்துட்டு ஓவியங்கள் வரையிறது, அதாவது ரம்யமான இயற்கை காட்சிகளை வரைவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசோட சேர்ந்து அந்த வீட்டுக்கும் வந்துட்டு ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது மாதம் ஒரு முறையோ வருடம் ஒரு முறையோ ஆவது வீட்டில் தேவாரமோ திருவாசகமோ திருப்புகழோ திருவெம்பாவை திருப்பாவை இந்த மாதிரி பாடல்களை வந்துட்டு பாராயணம் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இன்னும் முடிஞ்சவங்க வந்துட்டு யாகம் செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா வீட்டில் வந்து பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்திக்க முடியும். முடியாதவங்க குறைந்தபட்சம் குடும்பத்தோடு உட்காந்து இந்த மாதிரி நன்னூல்களை வந்துட்டு படிப்பது அந்த வீட்டில் அதிர்வுகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் நண்பர்களே. மாதத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டை முழுக்க சுத்தப்படுத்தி விடுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். கசகசன்னு ஒரு இடம் இருக்குன்னா நம்ம மனது வந்துட்டு குழப்பத்திலேயே இருக்கும், எதிர்மறை சிந்தனையிலேயே இருக்கும்.
இப்போ வீட்டை ரெகுலராக நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அங்கே க்ரியேட் ஆகும். அதனால தான் சொல்லப்படுது மாதம் ஒரு முறையாவது கொஞ்சம் நேரம் செலவழித்து வந்துட்டு நீங்கள் வீட்டை சுத்தப்படுத்திடுறது நல்லது. பூஜை அறை இருக்குது அப்படின்னா பூஜை அறை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அங்கே அளவான பொருட்களை வச்சுக்குங்க. நம்ம வந்துட்டு ஒரே ஒரு படத்தை வைத்து நீங்கள் எல்லா கடவுளையும் நினைத்து வணங்கினாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இறைவன் ஒருவர் தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம் நிறைய படங்களை வச்சுருக்கோம், அதை சுத்தப்படுத்த முடியல, அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு உறுத்தல் வரும். அப்போ அதுவே அங்கே நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். அதனால் ரொம்ப சுத்தமாக பூஜை அறையை வச்சுங்க. ஒரு சின்ன கண்ணாடியை பூஜை அறையில் வச்சுட்டிங்கன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் கல்லுப்பு வாங்கிறது வீட்டில் ஒரு நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை முடிந்த அளவு வந்துட்டு பின்பற்றி பாருங்கள். எப்போவுமே நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் வீட்டை சுத்தப்படுத்துறீங்க, கேட்டில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஒரு இதில் மஞ்சளும் இன்னொரு இடத்துல வந்துட்டு குங்குமம் தடவி ரெண்டு மூலையிலையும் வைக்கிறது மிக சிறந்த பலனை உண்டாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சாலுமே நம்ம செய்ய வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது, வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் அமங்கலமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் அமங்கலமான வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இல்லை அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும் போது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக க்ரியேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறது சாயந்தரம் நேரத்தில் வந்துட்டு அழுகாதீங்க, அழுகிற மாதிரியான சம்பவங்களை ஏற்படுத்திக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சோகமான சீரியலை பார்க்கறத தவிர்த்துருங்க அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் சந்தோஷமானதாக பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்களும் சோகமாக இருக்க, நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வந்தாலும் கையில் பொருள் நிற்காது, மனசில் ஒரு குழப்பம் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நண்பர்களே. அதனால தான் சொல்கிறது எப்போவுமே நல்ல வார்த்தைகளை, மங்களமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவதே வீட்டில் மங்களத்தை உண்டாக்கும் அப்படின்னா அது மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இதெல்லாம் நம் வாழ்க்கையில் செய்த விஷயங்கள் தான். நான் தவற விட்டிருக்கலாம், மறந்திருக்கலாம், இனிமேல் மறக்கவும் வேண்டாம், தவற விடவும் வேண்டாம், தொடர்ந்து செய்யுங்க. வீட்டில் வந்துட்டு மங்களம் குடிகொண்டிருக்கும், எப்பொழுதுமே வந்துட்டு வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் நண்பர்களே. இந்த திருமண தடை அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த திருமண தடை நீங்குவதற்காக நிறைய வழிபாடுகள் வந்துட்டு சொல்லப்படும். இப்போ இந்த வைபவலட்சுமி விரதம் அப்படின்ட்டு ஒன்று குறிப்பிடப்படும், அதை முறையாக கடைபிடித்தாலே தடைப்பட்ட திருமணம் வந்துட்டு கூடி வரும் அப்படிம்பாங்க. தினசரி அருகம்புல் மாலை வந்துட்டு விநாயகப் பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யும் போது தடைகள் நீங்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் விரதம் இருந்து வழிபடும் போது அது சரியாகும், திருமண தடை சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமையெல்லாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தாலும் அந்த திருமண தடையானது நீங்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும். இந்த வகையில் நம்ம ரொம்பவே முக்கியமாக செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ குலதெய்வம் முன்னோர்களோட அந்த சாபம் இருக்குது அப்படிங்கும் போது இந்த திருமண தடையானது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்போ முன்னோர்கள் சாபம் இருக்குது அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் செய்வது மற்றும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதை முறையாக கொடுப்பதன் மூலமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும், அந்த திருமண தடையானது நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது அவங்க இறந்தவங்க திதி தெரியல அப்படின்னா அமாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தா கூட போதுமானதாக இருக்கும் சில நேரத்தில். இந்த குலதெய்வத்துக்கு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம், ரொம்ப எளிமையான வழிபாடு தான். நீங்கள் அந்த ஆலயத்திற்கு போனாலே போதும், நம்ம கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, போய் குலதெய்வ ஆலயத்தை அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிறது தான் எழுப்பப்படுகின்ற சின்ன கேள்வி. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அந்த ஆலயம் எங்கே வந்து நம்ம ஆலயம் இருக்கிறதோ, குலதெய்வத்தோடைய ஆலயம் இருக்கோ அங்கே நேராக செல்லணும். நான் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் ஒரு முறையாவது அங்கே செல்வது தானே உத்தமம். அங்கே போயிட்டு மாலை, நல்ல வாசனையான மாலை வாங்கிட்டு போங்க. மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கிழங்கு வந்து வாங்கிட்டு போகிறது உத்தமம். போகும்போது யாருக்கு அந்த திருமண தடை இருக்கிறதோ அந்த திருமண தடை இருப்பவருடைய ஜாதகம் வந்து ரொம்ப முக்கியம். கொஞ்சம் குங்குமம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் ஆலயத்துக்கு வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு இதை அங்கே வைக்கணும். சில பேர்த்துக்கு தேங்காய் பழ அர்ச்சனை பண்ணக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா தேங்காய் பழம் வாங்கி அதை அர்ச்சனை செய்வது, அந்த தெய்வத்தின் காலடியிலே இந்த ஜாதகத்தை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியத்தை வெற்றியடைய வழிவகை செய்து தரும் அப்படிங்கிறது குலதெய்வத்தோட சிறப்பு. இப்போ அந்த குழந்தை, அதாவது திருமணமாகக்கூடிய நபர் இருக்கிறார் அல்லவா, அவர்களுடைய வயதிற்கு
இப்போ அதாவது 27 வயது அப்படிங்கும்போது 27 விளக்குகள் நெய் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யணும். அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரமாவது அங்கு அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். அதே போல் உங்களால் முடிந்த அளவு, ரொம்ப முடியாமல் இருப்பாங்க, இப்போ குலதெய்வாலயத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே ரொம்ப ஏழை எளிய கன்னி பெண்கள் இருக்கிறார்கள், திருமணமாகாதவர்கள் அப்படின்னா, அவங்க திருமணத்திற்கு உங்களால் என்ன இயலுமோ அந்த உதவியை உங்கள் குலதெய்வாலயத்தில் வைத்து செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி செய்யும்போது உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தடை, திருமண தடை அப்படிங்கிறது விரைவில் சரியாகும். திருமணம் கைகூடி வரும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப சிறப்பான வழிபாடு, எளிமையான வழிபாடும் கூட. முடிஞ்சால் ஒரு 4-5 பேருக்கு அங்கே இருக்கவங்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு வரலாம். இப்படி செய்யும்போது கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இப்போ குலதெய்வ ஆலயத்திற்கு செல்ல முடியாவிட்டால் அப்படிங்கிற கேள்வியை தயவு செய்து எழுப்பாதீர்கள். எது முக்கியம்னு இருக்கு, வேலை வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறதுக்கு தான் முதல்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ 1 நாள் 2 நாள் லீவ் போட்டாவது கண்டிப்பாக குலதெய்வ ஆலயத்திற்கு போயிருக்கணும், அங்கே இந்த வழிபாட்டை செஞ்சுருக்கணும். இப்போ முடியுது அப்படிங்கிறவங்க இந்த பெண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் பௌர்ணமிக்கு குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும், காவல் தெய்வம் ஆணாக அல்லது குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் அமாவாசை என்றும் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது கண்டிப்பாக கைமேல பலனை கொடுக்கும். இதுக்கு அத்தனை காலம்லாம் கிடையாது. குலதெய்வ ஆலயத்திற்கு போய் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு. இறைவன் வந்துட்டு எந்த தடையாக இருந்தாலும் சரி செய்து விடுவார், கடன் தொல்லையாக இருந்தாலும் சரிதான். அதனால தான் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் பண்ணுங்க, முன்னோர் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள், அந்த திருமண தடை உள்ளவர்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். நண்பர்களே, மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.